Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பல்சர் 150-ஓட கிளச் கேபிள் சேஞ்ச் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா கிளச் வந்து ரொம்ப டைட்டாக ஹார்டாக இருக்குது. ரொம்ப நாள் கேபிள் யூஸ் பண்ணனால இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், இடத்துல லைட்டாக துரு பிடிச்சிருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால கிளச் கேபிள் சேஞ்ச் பண்ணலான்ட்ருக்கேன். கிளச் கேபிள் அண்ட் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பேட் வந்து ரொம்ப இதாயிருச்சு, அதனால் டிஸ்க் பேடும் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணலான்ட்ருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து கிளச் கேபிள் சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கலாம். கிளச் கேபிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த நெட்டு ரெண்டுமே லூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நெட்டும் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஈஸியாக வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே இந்த வழியாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கேபிள் எந்த வழியாக எடுக்கிறோங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புது கேபிள் போடும்போதும் நீங்கள் அதே வழியாக தான் போடுற மாதிரி இருக்கும். மறந்துட்டிங்கன்னா அப்புறம் கிளச் பிடிக்கும்போது மறுபடியும் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இந்த ரெண்டு கோடு மாதிரி இருக்கும், ரெண்டு கோட்டையும் நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து கேபிள் ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா இந்த பழைய கேபிள் நான் சொன்ன இதான் துரு பிடிச்சிருக்கனால தான் அவங்க ஹார்டாக இருக்குது கிளச் பிடிக்கும்போது. அதனால தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். வாங்க புது கேபிள் சேஞ்ச் பண்ணலாம். இதான் நம்ம வாங்கியிருக்க கேபிள், இதை சேஞ்ச் பண்ணுறோம் போகிறோம். இதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதில் வந்து ரப்பர் கொடுக்கல, அதனால் நம்ம பழைய ரப்பரை எடுத்து தான் இதில் ஃபிட் பண்ணலான்ட்ருக்கோம். கேபிள் எந்த இடத்துல நம்ம எடுத்தோமோ அதே இடத்துலேருந்து வெளியே வரணும். இடத்துல கொடுத்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் எனக்கும். அதெல்லாம் மாற்றினா கொஞ்சம் லேட்டாக மாற்றினா டச் விட்டு போச்சு. அதனால தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எடுத்துகிட்டு இந்த வழியை போட்டு நார்மலாக வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட் வந்து லிவரில் நம்ம லாஸ்ட்டாக எது கழட்டணுமோ அது தான் ஃபஸ்ட் இந்த மாட்டணும். லிவரில் ஃபஸ்ட்டு மாட்டிட்டு லாஸ்ட்டு தான் அது மாட்டணும். எப்படி நம்ம கழட்டணுமோ அதே மெத்தட் தான். கரெக்டாக ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ நம்ம இதை மாற்றிடணும். வாங்க இன்னும் அதில் இருக்கிறத ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும். நம்ம முதல்ல இது ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் அது ஃபிட் பண்ணுறது. இதில் ஃபிட் பண்ணுறது ஈஸி தான். நம்ம கழட்டும்போது ஸ்க்ரூ டிரைவர் போட்டு இப்படி எடுத்துகிட்டு இது வந்து எதுக்கு நான் இந்த ரெண்டு நெட் கொடுத்துருக்குறது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கிளச் எவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஃப் கிளச்சு ஃபுல் கிளச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்கவுங்களுக்கு எப்படி ஓட்டவங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கலாம். வந்து ரொம்ப யூஸாக இருக்குதுன்னா நம்ம வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ தேவையோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல ஹார்டாக இருந்தது, இப்போ கிளச் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இவ்வளோதான் இது கிளச் பண்ணுறது. ஈஸி தான் உங்களுக்கு. நானே ரொம்ப நாள் டச் விட்டு போனால் தான் எனக்கு ரொம்ப ரிஸ்க் மாதிரி தெரிஞ்சு. ரிஸ்க்னு இல்லை, அதுவும் இல்லாமல் கேமரா பிடிக்கிறதுக்கு கரெக்டான இது இல்லை. அதில் நானே எடுத்துகிட்டு இருக்கனால தான் கொஞ்சம் ரெண்டு ஒர்க்கு நான் பார்த்துட்டு இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிறனால தான் இதாகிடுச்சு. இப்போது கிளச் எப்படி மாறுறதுங்கிறது ஈஸி தான். எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். தென் வாங்க நம்ம வந்து
பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டோல் சைஸ் பிட் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டோல் சைஸ் பிட் எடுத்து இந்த ரெண்டு நெட்டு ஃபஸ்ட் லூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட் கொஞ்சமாக லூஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் எனக்கு ஈஸியாக தெரியுது. இந்த ரெண்டு ரெண்டும் லூஸ் பண்ணிக்கோங்க. நான் முதல்லையே பிரேக் பேடுக்கு ரொம்ப நாளுக்கு முதல்லையே மாற்ற வேண்டியது கண்டுக்காம. ஆனால் அது என்னது, பிரேக்கு பேடு தேஞ்சு அந்த மெட்டலும் மெட்டலும் டச் ஆகியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கேயே மார்க் வந்துருச்சு, அந்தளவுக்கு தேஞ்சிருச்சு பிரேக் பேடு. இப்போ பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு காமிக்கிறேன் அந்த பிரேக் பேடோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. கழட்டிட்டு நீங்கள் இப்படி எடுத்தீங்கனாலே வந்துடும், எடுத்தீங்கனாலே வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எடுத்தீங்கன்னா வரும் எவ்வளோ தேஞ்சு அதோட இது வரைக்கும் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப லேட்டாயிருச்சு முதலே மாற்ற வேண்டியது. நான் எப்போ எந்த விஷயத்தை கழட்டி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எல்லா கழட்டுற இடத்த வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ண பாருங்கள். க்ளீன் பண்ணிங்கன்னா தான் அந்த டஸ்டிங் க்ளீன் ஆகும், நமக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மாட்டுறதுக்கும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த எலங்கி வச்சு, இது வந்து 5 சைஸ் எலங்கி, எலங்கி வச்சு இந்த நெட்டை வந்து நம்ம கழட்டணும். அது வந்து இது சேம் வந்து அந்த 12 சைஸ் பிட்டு தான், சோல் சைஸ் பிட்டு வச்சு கழட்டோம். ஃபஸ்ட் நமக்கு எல்லங்கி வச்சு இது கழட்டலாம், கழட்டிக்கோங்க. ரொம்பவே டேட்டாக இருந்துச்சு, அதான் மெதுவாக கழட்டணும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து கழட்டினாலும் நம்ம டேட்டாக தான் இருக்கும். இது கழட்டியாச்சு. தென் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி, இது ஒன்று எல்லாமே லூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எப்படியுமே நீங்கள் கழட்டும் போது கம்பல்சரி டேட்டாக தான் இருக்கும். ஓகே, ரெண்டு நட்டையும் கழட்டிட்டேன். இதை நீங்கள் ஷேக் பண்ணிங்கனால வந்துடும். வந்தால் அந்த பின்னு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஏன்னா பின்னு வந்து இந்த இடத்துல இந்த ஷேப்பில் இருக்கும். ஷேப்பில் ரெண்டு பிரேக் பேடுமே வந்து பிடிச்சிருக்கிறக்காக, அதாவது ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கான பாட்டு தான் இது. இப்போ நம்ம வாங்க இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த ட்ரம் மாதிரி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே தள்ளிட்டு தான் நம்ம பிரேக் பேடு வந்து புதுசு வந்து ஃபிட் பண்ணணும். இல்லைனா ஃபுல்லாக ஃபிட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும், ஏன்னா இந்த பிஸ்டன் மாதிரி இது. இதை வந்து நம்ம எப்படி உள்ள தள்ளுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாட்டியும், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதாவது எவ்வளோ க்ளீன் பண்ணுவோம் அவ்வளோக்கு நல்லது, கை எவ்வளோக்கெல்லாம் உள்ளே போகுமோ அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு. ஆமாம், உங்களுக்கு லாஸ்ட் வீடியோன்ட்டு இல்லை, நான் இப்போ இது செகண்ட் வீடியோ என்னோடது. நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த ஹெல்மெட்டு ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன், நான் லடாக் போகிறத பிக்கஸ்ட் ட்ரீம்னு. அதுக்கு போனோம், இது அப்பாவோட வண்டி, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்பாவோட பைக்னால் அப்பா என்ன சொல்கிறது, அப்பா தான் யூஸ் பண்ணுவார், நிப்பாட்டி தான் வச்சுப்பாங்க மோஸ்ட்லி, அதனால தான் இப்படி கேர் பண்ணிக்காமல் இருக்குது. சரி, இப்போ வந்து வெளியே ரெண்டு மூணு நாளாக எடுத்துகிட்டு இருக்கனால சரி பார்க்கலான்னு பார்த்தோம், இந்த மாதிரி போயிருந்துச்சு. அதனால் நானே வாங்கிட்டு வந்து தான் இந்த கிளச் கேபிளும் பிரேக் போட்டு சேஞ்ச் போக போகிறேன். என்னோடய பைக் இன்னும் உங்களுக்கு காமிக்கல, நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய லடாக் போகிறதுக்கு மாத்திரக்கான திங்ஸ் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 5-6 பார்சல் வந்து என் வீட்டில் இருக்குது இன்னும். அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி எங்கே வாங்கினேன், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன், என்ன எல்லாமே டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் ஃபிட் பண்ணுறது எல்லாமே கண்டினியூஸாக வீடியோ, ஒரு இனி வர்றது எல்லாம் கண்டினியூஸாக வீடியோ. லடாக் போகிறத பற்றியும், லடாக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சின்ன சின்ன ட்ரிப் போவோம், வ்ளாக் பண்ணுவோம், அதை எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். இனிமேல் நம்ம சேனலில் இப்போ கொஞ்சம் ஷோப்பாக இருக்குது, அது இன்னும் பிஸியாக இருக்கனால தான் நான் அன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணதுலேருந்து இவ்வளோ டிலே ஆயிடுச்சு செகண்ட் வீடியோ பண்ணுறதுக்கே. இனி நான் ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் கண்டினியூஸாக ஒரு 2 டேஸ்க்கு ஒர்க்காவது ஒரு வீடியோ போடுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம லடாக் போகும்போது எப்படியும் ஆஷ்வத்தில் உங்களுக்கு டெய்லி வீடியோ வரும், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம 2 டேஸ்க்கு ஒர்க்காக ஒன்ஸ் ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த பின்னு இங்கே வச்சு, இந்த பின்னும் முடிஞ்சளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இதான் மெயின், ஏன்னா இது ஹோல்ட் பண்ணி போச்சுன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த இடத்துல இப்படி வரும், இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி பாடுறது. இப்போ நம்ம செகண்ட் இந்த பிஸ்டன் மாதிரி இருக்கிறத வந்து எப்படி உள்ளே பண்ணுறதுன்னா, சும்மா ரிங் ஸ்பேனர் எடுத்து அந்த ஒவ்வொருத்தங்க ஒரு வீடியோவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஈஸி ஸ்டெப்பு, நீங்கள் இப்படி பண்ணிட்டு புஷ் பண்ணிங்கனாலே உள்ளே போயிடும். ஆனால் இதுக்குன்னு சிலவங்க வந்து டூல்லாம் வச்சுருப்பாங்க, இது அதாவது உள்ளே புஷ் பண்ணுறதுக்கு டூல்லாம் தேவையில்லை, சும்மா நீங்கள் ஈஸியாக இப்படி
புஷ் பண்ணாலே போயிடும். இப்போவும் நம்ம அங்கே உள்ள எல்லாம் நிறைய டஸ்ட் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாமல் மனம் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணலாம். ஓகே கரெக்டாக ரெண்டும் ஒரே ஈக்குவலாக வந்து புல் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ஆனால் இதுக்கு டூலெல்லாம் இருக்குது, ஆனால் நான் டூல் யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி பண்ணுறது ஈஸியாக இருக்கிறனால நான் இப்படி பண்ணிடுவேன். கரெக்டாக எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி புஷ் பண்ணோன்னா கரெக்டாக போய் செட் ஆயிரும். இதோட க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நெட் போட்டுக்கணும், போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் வெளியே வந்துடுச்சு. ஓகே அப்புறம் இது எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னா கரெக்டாக இந்த நான் அந்த பின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த பின்னில் வந்து இந்த இந்த பாயிண்ட் வந்து அந்த பின்னில் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த பின்னில் இப்படி லாக் ஆகும், இப்படி லாக் ஆகிக்கும். இதுவும் அதே மாதிரி தான், ரேசரில் வந்து இதுவும் லாக் ஆகி அப்படி நின்றுக்கும். நின்றுட்டு கரெக்டாக அந்த இதோட நெட்டு எப்போ நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு டைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக டைட் ஆகிக்கும். இந்த ஆயில் பிரச்சனை மறுபடியும் வெளியே வரும். இந்தளவுக்கு கேப் வேணும், கேப் இருந்தால் தான் அந்த டிஸ்க்குள்ளே இந்த ரெண்டு இது போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போது ஃபிட் பண்ணுறது ஈஸி தான், கரெக்டாக கட்டாக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம அந்த ரெண்டு நெட்டு கழட்டினோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் வேலைங்க. இந்த ரெண்டு நெட்டும் கரெக்டாக எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும், ஈஸி தான். நான் ஒர்க் பண்ணுறத விட பேசுகிற ரொம்பவே மொக்கையாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்படின்னு தெரியாது, அதான் நான் முதல்லே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் வீடியோலேயே, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, நார்மலாக சிம்பிளாக வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் ஒர்க் தெரிஞ்சாலும் எப்படி ஃபிட் பண்ணலாம், கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கூட எப்படி பண்ணணுங்கிறக்காக ஐயோ நம்மளால் முடியாதுங்கிறக்காக வெளியெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் இதை மாதிரி பார்த்துட்டு ட்ரை பண்ணலாங்கிற ஒரு ஆர்வம் வரும், அதுக்காகத்தான். வேறு ஒன்றும் இல்லை, இல்லை ப்ரொஃபஷ்னலாக இல்லை நம்மளால் முடியாதுன்னா நீங்கள் போய் கொடுத்துக்கலாம். ஆனால் இது அந்தளவுக்கு வெளியே தான் கொடுத்து தான் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை, இது நம்மளே பண்ண வேண்டியது தான், அவ்வளோக்கெல்லாம் ஒரு இதில். ஆனால் இது பண்ணும்போது என்ன கவனிக்க வேண்டியதுன்னா இதுவுமே வந்து ஈக்குவலாக டைட் பண்ணுங்கள். ஒன்று டைட் பண்ணுவேன் கொஞ்சம் க்ராஸாக இருக்க சான்ஸ், ரெண்டுமே ஈக்குவலாக டைட் பண்ண இது வேறு அப்பப்போ மாட்டிக்குது. ஈக்குவலாக டைட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சு, இன்னத்தோட வீடியோ அவ்வளோதான். நான் இன்னும் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே பாய்.